டியூல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் அனவாசல் விசஸ் கீரனூர் ஜேகே பிரதர்ஸ். சூப்பரான ரெண்டு டீம். இந்த மேட்ச் 8 ஓவர், அதில் 3 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேகே பிரதர்ஸில் கொஞ்சம் லேட்டாக வந்த காரணத்தினால அவங்களுக்கு 7.3 பால், அன்னவாசலுக்கு 8 ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக தமிழ் மற்றும் பிரதீப். ஃபஸ்ட் ஓவர் போட ராஜா, ஸ்ட்ரைக்கிங் இல்லை தமிழ் நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஃபஸ்ட் ஒன் ஒரு வெல் லெஃப்ட்டுக்கு போனார் ஒயிட். ஃபஸ்ட் ஒன் ரீபால் ஒரு சுவிட்சுக்கு எடுத்து திரும்பினார், சரியாக பேட்டில் படலை, கேட்சுக்கான சான்ஸாக கூட இருந்துச்சு. டாட் பால் ஃபஸ்ட் பாலில் ஃபஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு ராஜா. சார்பிட் பாலாக வந்துச்சு, சுவிட்சுக்கு எடுத்து திரும்பினாரு. அங்கே ஃபீல்டர் வைக்கல, சுவிட்சுக்கு தெளிவாடுவார். தமிழ் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. அவரை சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு, லாங் ஆன்ல ஹியூஜ் ஒன். பேட்டில் வர ஃபஸ்ட்டு ரன்னாக சிக்ஸாக மாற்றிருக்காரு தமிழ். ராஜாவோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கொஞ்சம் ரெடியாக இருந்திருந்தால் கேட்சுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் முன்னாடியே நின்ட்டாரு, ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்லிக்கிருக்காங்க அன்னவாசல். இந்த பால் வரேன் ஹிட்மேன் பிரதீப். வெட்டுக்கு போனார், குயிக்கரான டெலிவரி, தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ராஜா. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போகுதா வெளில போகுதான்னு பார்த்தா கிளியர் பண்ணிருக்கு பிரதீப். அவரும் தன்னோட ரன்னை சிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி யகாய் நடிச்சிருக்காரு. உங்கள் ஃபீல்டர் விரட்டி போனார், ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு பிரதீப். மொத்தமாக ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தொக்கா 20 ரன்னு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஜேகே கிரணூர். செகண்ட் ஓவர் போட மணி, சைக்கிள் தமிழ் சப்போர்ட் பண்ணி போனார். சரியான எலிவிஷன் கிடையாது, அங்கே டேரக்ட் கிட்டா இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். டாட் பால் செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக சிக்ஸ் போயிடும். தெளிவான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு தமிழ். போன ஓவரில் ஒரு 6 அடிச்சிருந்தாரு, இந்த ஓவர்லேயும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார், தெளிவாக படலாம். நான் கேப்பில் போயிருக்கேன், அங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண ஒரு ரன். போன பால் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார், ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினாரு, அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. பாலை விட்டாரா, பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு ரியாக்ஷன், பாலை விட்டார்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் ரெண்டு ரன், டாட் பாலை ரெண்டு ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலோட ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க, அதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்லேயே 24 ரன் கொண்டு வந்திருக்காங்க. 4 சிக்ஸ் பிரதீப், 2 சிக்ஸ் தமிழ், 2 சிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில். தேர்ட் ஓவர் போட பாலா, சேப்பா டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு, ரெண்டாவது ஓடலை. டாட் பால் ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில், அங்கே ஃபீல்டர் விரட்டி போகிறாரு, சேவ் பண்ணுறாருன்னு பார்த்தா சேவ் பண்ண முடியல. இந்த ஓவரில் ஃபஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேட்சுக்கான சான்ஸானு பார்க்கலாம். அங்கே 3 ஃபீல்டர் 1 கொண்டாங்க, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க அன்னவாசல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எல்லன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே கேப்பில் பாஸ்டாக போகுது, பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஃபிட் பண்ண ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எல்லன். இங்கே ஒரு பவுலர் சேஞ்ச், ரெமினி இருக்க பால் போட அரவிந்த். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்டா சத பாலை போட்டுருக்கா, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். ஆனால் நோ பாலாக போயிருக்கு, நோ பால் இல்லைனா ஒரு பிரேக் த்ரூவாக இருந்திருக்கும். அம்பேர் எகைன் ஒரு நோ பால் சொல்லியிருக்காங்க, அகைன் இந்த முறை ஸ்டெம்பு அங்கே அடிச்சிட்டாரு. போகும்
நெக்ஸ்ட் ஒன் நம்மளே சப்போர்ட் பண்ணி போனார். இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட வேகம் கம்மியாக இருக்குது, ஃபீலரோட வேகம் அதிகமாக இருந்திருக்கு. அதான் ஸ்டாப். இந்த ரெண்டு ரன்னோட 50 ரன்னை கிடக்கிறாங்க. கீரனூர் ஜேகே பிரதர்ஸ் கண்டாப்டி தேர்ட் ஓவர் 51 ரன் அடிச்சிருக்காங்க. ஜேகே பிரதர்ஸ் கீரனூர் ஃபோர்த் ஓவர் பட மணிவேல் சைக்கிள் எல்லன் 51 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பால் டாட் பாலை தான் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா எஸ் கிளியர் ஆயிடுச்சு. எல்லன் அவரோட பங்குக்கும் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. கிரீஸுக்குள்ளே வந்த மூணு பேட்ஸ்மேனுமே சிக்ஸை பதிவு பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்க்கலாம். ரெண்டு ஃபீல்டர் நடுவில் தான் குத்திருக்கு. ஏதாவது ஒரு ஃபீல்டர் குயிக்கராக வந்து பார்த்துருக்கலாம். அந்த பால் வரன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் போட்டிருக்காரு. ஆனாலும் கூட்டலுக்கு போயிருக்காரு. நேருக்கு நேர் தமிழ் டபுள் ஒரன் ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எகைன் மெயின் கேட்சுக்கான சான்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லனுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராக்கெட் ராஜ் கமல் பாலரோட லாஸ்ட் ஒன் ராக்கெட் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு சிக்ஸரை பதிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டைமிங் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு. 4 ஓவருக்கு 63 ரன் அடிச்சிருக்காங்க. கிரணூர் ஜேகே பிரதர்ஸ் ஃபிஃப்த் ஓவர் போட ராஜா ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் டீப் பாயிண்டில் ஒரு ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க. நல்ல ஃபீலிங் இந்த பால் வரன் செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ராஜ் கமல் இந்த மாதிரி வந்த பக்கமே ஆடிருக்காரு. கவர்ஸில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா மிரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. ராஜ்கமல் மீட் பண்ண ரெண்டு பாலையுமே பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸானு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாக தான் இருந்தார். ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பாலில் குயிக்கராக 10 ரன் கொண்டு வந்தார். ராக்கெட் ராஜ்கமலுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. பெரிய இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பால்லே தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்க. நல்லா செட் ஆகிட்டார். சப்போர்ட் பண்ணி போனார். லோ கேப்டாவே போட்டிருக்காரு. நல்ல ஐடியா ஃப்ரம் பவுலர் ராஜா. பட்டச்சு போட்டாரா அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் பேட்ல இருந்து வர்ற 3வது சிக்ஸ் மிட் விக்கெட்ல இந்த டோர்னமெண்ட்ல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய தூரத்தை கடந்திருக்கு. காட் சேஞ்ச் பண்ணி போறாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனாரு. இங்க தேர்மேன் தலைக்கு மேல போயிருக்கு. இந்த பால் ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவருக்கு 76 ரன் அடிச்சிருக்காங்க. கிரணூர் ஜேகே பிரதர்ஸ் சிக்ஸ் ஓவர் போட மணி ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் அங்கே கேட்சான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் இந்த முறை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கட் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட்டுக்கு போயிருக்காரு. டீப் பாயிண்ட் ஃபீல்டர் கட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு ரன் ஓட்டாங்க. தேர்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டுச்சு. குயிக்கராக ரன்னுக்கு ஓடுறாங்க. ஓடிட்டார் ராக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். குயிக்காக வந்துட்டார். நெக்ஸ்ட் ஒன் ரீசார்ட்டுக்கு போனார். கனெக்ட் ஆகலை. அங்கே ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் குயிக்கராக வந்துக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வெள்ள போன பால உள்ள தள்ளி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. இந்த முறை பாலுக்கு வந்தாரா மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. ராஜ்கமல் எனக்கு நிறைய லைஃப் கொடுக்குறாங்க. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக அவர் க்ரீஸில் இருக்க வரைக்கும் டேஞ்சராக தான் இருக்கும். நிறைய லைஃப் கொடுக்குறாங்க. 6 ஓவருக்கு 84 ரன் அடிச்சிருக்காங்க. கிரணூர் ஜேகே பிரதர்ஸ் செந்தூர் போட ராஜா சொல்லி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் தான் போகும். கண்டிப்பாக கேட்சை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா பாலோட வேகத்தை கம்மி பண்ணிட்டாரு. தேக்கி போட்டார். இங்கே குயிக்கராக 2 ரன் ஓட்டாங்க. ஒரு கார் சேஞ்ச் பண்ணி போகிறாரு. அம்பேர் தலைக்கு மேலே போஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டாரு. இல்லைனா பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் வரேன்.
தேர்ட் ஒன் டாட் பால், ஃபோர்த் ஒன் ஒட்டச்சு போட்டார். தெளிவாக கனெக்ட் பண்ண விடாமல் ஒரு லென்த்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். கேட்சுக்கான சான்ஸ் இந்த முறை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி, அதோட லாஸ்ட் ஒன். உடம்புல தான் பட்டிருக்கு, ரன் எதுவும் ஓட மாட்டாங்க. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. கடைசி ஓவர் அப்படி கூட சொல்ல முடியாது, கடைசி மூணு பால் போட நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், லேட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக ஜே கே பிரதர்ஸுக்கு மூணு பால் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த மூணு பால் போட மணி ஸ்ட்ரைக்கில் வெங்கட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்லாம் அங்கே ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. முடிவுக்கு வருது. பெரிய டார்கெட்டாக இருக்கு, பட் இருந்தாலும் பவர் பிளே ஓவர் சிக்கனா போடணும், ஒரு பத்துக்குள்ள போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பேசிக்க இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் பார்க்கலாம், வெயிட் பண்ணி எப்படி போக போகுது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஓவர் போட போலீஸ் கார்த்தி, ஸ்ட்ரைக்ல திரு, நான் ஸ்ட்ரைக்ல ராஜா. கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல பால் பாஸ்டா போகுது, பார்த்தா வெங்கட கைக்கே போயிருச்சு, அங்கிட்டு குத்தி இங்கிட்டு வந்துருச்சு. நல்ல ஃபீலிங். இந்த பால் ரன் ரன் பேக் டு பேக் ரெண்டு டபுள், ரெண்டு பால்ல ஓடி இருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி பார்த்தாரு, அதுக்கு முன்னாடியே ஏர்லியா பிச் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, எஜ் ஆகி போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸான பார்க்கலாம். அங்க நாலு ஃபீல்டர் இருந்தாங்க, யாருமே பாலுக்கு போகல. அங்கே ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. லக்கிலி இங்கே ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. செகண்ட் ஓவர் போட ஹிட்மேன் பிரதீப், ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கார்த்தி, வெரைட்டி ஃபாஸ்ட்டாக வராது. இங்கே ரன் ரன் ரஷ் பண்ணுறாங்க, ரெண்டு ரன் ஓட்டாங்க. பால் ஒரு ஒயிட். செகண்ட் ஒன் ஸ்லோ டெலிவரியாக போட்டார். டாட் பால் டாட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் டேரட்டிக்கிட்டாவே அடிச்சிட்டாரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நல்லா அடிக்கின்ற ராஜா முக்கியமான விக்கெட், அவரோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. இங்கே ரன் அவுட்ல ஜே கே பிரதர்ஸ் கீரனூர் போனபோல ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. அங்கே கார்த்தி பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால், ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க அண்ணாவாசல். டாட் பவர் பிளே ஓவர் பட குணால், ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, லோ கேப்டாவே போட்டார். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு குணால். உங்களோட செகண்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் டாட் பால் டாட் ஒன் வேறு சின்ன நிற்க இருந்துச்சு, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ராக்கெட். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அண்ணாவாசல். ஃபோர்த் ஒன் உடம்புக்கு நேராக தான் பட்டிருக்கு. அனதரும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குணால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியான பார்க்கலாம். இங்கே பிரதி பரட்டி போய்க்கிருக்காரு, பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரன் நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு. அங்கே ஒரு ரன் ஓடுறாங்க, அசால்ட்டாக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரன். மூணு ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயில் ஒரு சிக்கனமான ஓவரை போட்டிருக்காரு குணால். ஃபோர்த் ஓவர் போட சுபாஷ், ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபஸ்ட் ஒன் மட்டச்சு போட்டார், ஆனால் தெளிவான ஃபீல்ட் செட்டப் வச்சிருக்க, ஃபீல்டருக்கு போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு ரன். செகண்ட் ஒன் கைன்னு ஒரு ஷார்ட் பிச் பால் தான் சிங்கிள். தேர்ட் ஒன்
பட்டச்சு போட்ட போல தெளிவா கனெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஆப்போசிட் விண்டு அதுலயும் போயிருக்கு. பவுண்டரியா? எஸ், பவுண்டரி. ஆப்போசிட் விண்டு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடைச்சு போட்டாரு. இந்த மாதிரி அங்க ஃபீல்டர் இருக்காரு பிரதீப். நல்லா ஸ்டாப், நல்லா த்ரோ வரன். நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் சேஃப். ஆனால் டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. ஒன்னா ரெண்டான்னு பார்க்கலாம். அங்கே ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி இருந்துச்சு. அவ்வளோதே பால கலெக்ட் பண்ண வரன். ஃபிஃப்த் ஓவர் பட கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் போலே அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே ஃபீல்டர் வெங்கட். லாஸ்ட் ஸ்டாப் வரன். செகண்ட் ஒன் நினைக்கிறேன். ஸ்டாப் ரன் ரன். நம்ம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெங்கட். அவரை தேடி போகுது. சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் நடந்திருக்கு. சிக்ஸ் ஓவர் போட சக்தி. நம்ம அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் ரன். செகண்ட் ஒன் டூ ஏக்கரா போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் வெங்கட். டவரையும் தாண்டி போயிருக்கு. ஐ திங்க் இந்த மேட்சில் வர ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிக்கி பேட்டில் இருந்து வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் தெளிவான கனெக்ட் இல்லை. டாட் பால். ஃபிஃப்த் ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் எஸ் அனதர் ஒன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செவன்த் ஓவர் போட ஆல்ரவுண்டர் தமிழ். இந்த மாதிரி அடிச்சிருக்கிற எகைன் பிரதீப்பை தேடி போயிருக்கு. பவுண்ட்ரி போயிடுச்சு. நான் பிடிச்சிட்டான்னு சொல்லி கேமரா திருப்பினா அங்கே ஃபீல்டில் பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்கானாரு. சூப்பராக இருந்துச்சு. பிரதீப் பார்க்குறாரு என்ன எனக்குனே தேடி வருதா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஊரில் அதிகபட்சமான பால் பிரதீப்பை தேடி தான் போயிருக்கு. வரன். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் வளத்ராக்கோட்டை கார்த்தி. நல்ல ஸ்டாப் வரன். லாஸ்ட் ஓவர் போட வளத்ராக்கோட்டை கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் முறை அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கார்த்தியை தேடி போயிருக்கு. நல்ல ஸ்டாப் வரன். செகண்ட் ஒன் ஸ்லோவரா தூக்கி போட்டாரு அங்க மிட் விக்கெட்ல ஃபீல்டர் குணால். நடந்தான் போறாங்க வரன். தேர்ட் ஒன் தேர்ட் பால். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கிளியர் பண்ணியிருக்கா. ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. ஃபிஃப்த் ஒன் அந்த பக்கமே ஆட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி. டாட் பால். லாஸ்ட் ஒன் கை நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த முறை குணால் அங்கே ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஸ்டாப் பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த மேட்சில் வெற்றி பெற்று இன்னேடேவில் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற முதல் அணியா ஜே கே பிரதர்ஸ் கீரனூர்.